கடந்த ரெண்டு மூணு நாள்களாக உக்ரைன் தொடர்ந்து ரஷ்யாவோட ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிரீமியா பகுதியில் தாக்குதல் பண்ணிட்டே தான் இருக்காங்க அதில் ட்ரோன்கள் மிசைல்கள் நேவல் ட்ரோன்கள்னு பல வகையான ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க தான் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் மே முப்பதாம் தேதி அவங்களோட நேவல் ட்ரோன்களை பயன்படுத்தி கிரீமியா இருக்கு இல்லையா கிரீமியாவோட குரோமனோஸ் பேர் கொஞ்சம் கட்டாவில் மேப்ல கட்டுறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ஒரு போட்டை வந்து நாங்கள் அடிச்சிட்டோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க அது மேபி பேட்ரால் போட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உக்ரைன் சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஆனால் ரஷ்ய தரப்புலாம் என்ன சொல்கிறாங்கன்னா சிவிலியன் போட்டுங்க அங்கே வந்து தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்பு வந்து சொல்கிறாங்க ஸோ இருதரப்பு சொல்லக்கூடிய தகவல் உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு இப்போ உக்ரைன் வந்து அதுக்கான வீடியோ பதிகள் விட்டுருக்காங்க சைல லோட் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் அதுவும் ஒரு ட்ரோன்கள் ரெண்டு ட்ரோன்கள் இல்லை சீரியஸ் ஆஃப் ட்ரோன்கள் போயிருக்கு சில ட்ரோன்களை ரஷ்யன் ஹெலிகாப்டர் சூரிய இருக்குது சில ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இருக்கும் இல்லையா ரஷ்யாவோட டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வந்து தாக்குதல் பண்ணியிருக்கு சில ட்ரோன்கள் இது போல போய் சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கு இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா ரஷ்யாவோட எஃபிவி ட்ரோன்கள் இது போல நேவல் ட்ரோன்களை சோறையாடி இருக்கு நான் இது வரைக்கும் இது போல ஒரு வீடியோ பதிவே நம்ம பார்த்தது இல்லை ஆனால் இப்போ முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீமியா பகுதியில் ஒரு நேவல் ட்ரோன்கள் வந்ததாகவும் அதை நாங்கள் போட்டு தள்ளிட்டோம் அப்படிங்கிறது போல ரஷ்யாவோட எஃபி வீட்ரோன் இருப்பாங்க இல்லையா அவங்க தரப்பு இந்த வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு அந்த வீடியோ பதிவும் சைடில் லோடாயிருக்கும் இது எக்ஸாக்டாக எந்த பகுதி அப்படிங்கிறது லொக்கேட் பண்ண முடியல பட் ஆனால் கருங்கடலில் வந்து பார்த்தீங்கன்னா கிரீமியாவுக்கு கிழக்கு பகுதியில் வந்து இது போல் ஒரு இடத்துல வந்து தாக்குதல் நடந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்குற சொல்லப்பட்டு வருது இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற அந்த மிக்கலை ஓபிளாஸ்ட் இருக்கு இல்லையா அதாவது ஒரு கூமா மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும் இல்லையா அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபி வீட்ரோன்களை லான்ச் பண்ணியிருக்கலாம் ரஷ்யா ஸோ அந்த ரேடியஸில் இருக்கறனால இது போல் நேவல் ட்ரோன்கள் அடிச்சிருக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கலாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதில் என்ன அப்படின்னா உக்ரைனோட எஃபிவி ட்ரோன்களோட ரேஞ்சு மேக்ஸிமம் அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் தான் ஆனால் இப்போ ரஷ்யா இந்த எஃபிவி ட்ரோன்களோட ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற கேள்விகளும் இதுக்குள்ளே இருக்குது பட் ஆனால் டைம் போக போகுதான் தெரியும் ஒருவேளை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மிகப்பெரிய இழப்புகள் உக்ரைனுக்கு ஏற்படும் ஏன் இந்த ரேஞ்சில் என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக இந்த எஃபிவி ட்ரோன்கள்லாம் இருக்கு இல்லையா இதோட ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ரஷ்யன் ஆட்டிலரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உக்ரைன் வந்து தாக்குதல் பண்ணுறாங்க ஒரு ரஷ்யா வந்து அவங்களோட ட்ரோனை பயன்படுத்தி உக்ரைனோட ஆட்டிலரி தாக்குதல் பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரோனோட ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும் இப்போது எஃபிவி ட்ரோன்கள் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கனால அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி உக்ரைன் வாங்கி வச்சிருக்காங்க ரஷ்யா வந்து அதிகமான ட்ரோன்கள் செய்கிறாங்க உக்ரைன்கிட்டயே பல வகையான ட்ரோன்கள் இருக்குது ஆனால் அதிகளவில் அவங்களால செய்ய முடியுமா ரஷ்யா கிணியாக செய்ய முடியுமா அப்படின்னு அங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது இல்லையா மேற்குலக நாடுகள் சீக்கிரட்டாக செஞ்சு செஞ்சு உக்ரைன் தான் செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது போல டெலிவரி பண்ணலாம் பட் ஆனால் அந்த அளவுக்கு உக்ரைனால் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி வருது ஏன்னா ரஷ்யா ரஷ்யாக்காக செஞ்சுக்கிறாங்க ஆனால் உக்ரைன் மேற்குலக இருந்து வாங்குறாங்க அப்போ அது எல்லாமே காசு தானே ஓரளவுக்கு தானே வாங்க முடியும் ஏன்னா கொடுக்கறது எண்ணி தானே கொடுப்பாங்க அது போல் ஒரு சிக்கல் இருக்கிறதுனால உக்ரைனால் பிரதானமாக பயன்படுத்திட முடியாது ஆனால் ரஷ்யா லேண்ட் செட்ரோன்களை மினிமம் ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேல இப்போலாம் ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவ்வளவு சொல்லப்பட்டது லேங்ஸர் ட்ரோன்கள் தாக்குதல் ஸோ இப்பெல்லாம் வச்சு கணக்கு பார்க்கும்போது ஹெவியான ட்ரோன்கள் வேணுங்கிற மாதிரி வேணுங்கிற வெரைட்டில ரஷ்யா தேவைக்கேற்ப பயன்படுத்திக்கிறாங்க அவங்களுக்கு எந்த ஒரு தங்குதடையுமே இல்லை அவங்களுக்கு வேணுங்கிற ஆயுத ஃபேக்டரி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது ஸோ இப்ப இந்த ரேஞ்சு கான்செப்ட்டுக்கு வந்துக்கலாம் ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த எஃபிவி ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல உக்ரைன் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க இப்ப ரஷ்யாவோட ஆட்லரி ரேஞ்சு பத்து கிலோமீட்டர்ல இருந்து இருபது கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு சோ அப்படி இருக்கும்போது எஃபிவி ட்ரோன்கள் இந்த ஆட்லரிய போய் தாக்குதல் பண்ணும் அப்ப அந்த ரேஞ்சுக்கு முன்னாடி எஃபிவி ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து நம்ம கொண்டு போய் டிப்ளை பண்ணணும் ரொம்ப பக்கத்தில் ஃப்ரண்ட் லைனுக்கு பக்கத்தில் கொண்டு போய் டிப்ளை பண்ணணும் ஏன்னா இந்த கர்யூ பதிலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஞ்சுக்கு போய் ட்ரெஞ்சு பக்கத்தில் நின்று எஃபிவி ட்ரோன்கள் ஆப்ரேட் பண்ணுற மாதிரிலாம் ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ் வந்து வீடியோ பதிவுகள் போட்டிருப்பாங்க இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கூட வீடியோ பதிவுகளில் பார்த்துருப்போம் ஸோ அது போல் எஃபிவி ட்ரோன்கள் லைனில் போய் டிப்ளை பண்ணி யூஸ் பண்ணுறதுனால அவங்களோட சேதமும் அதிகளவில் இருக்கும் ரெண்டாவது இந்த எஃபிவி ட்ரோன்களை வந்து அதிக அளவில் பயன்படுத்த முடியாது கொஞ்சம் கம்மியாக தான் ஒரு ஒரு ஃப்ரண்ட் லைன்லயும் பயன்படுத்த முடியாதுன்னா அதிக அளவில் வீரர்களுக்கு கொண்டு போய் ஃப்ரண்ட் லைன்ல விட்டாலும் ஈஸியா அட்டாக் பண்ணிடுவாங்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ அந்த ஒரு காரணத்தினால பிரிச்சு பிரிச்சு ஒரு ஒரு ஸ்குவாடு ரெண்டு ரெண்டு பேர் அஞ்சஞ்சு பேர் அப்படிங்கிறது அப்படிங்கறது தான் டிப்ளை பண்ணுவாங்க சோ இதனால பெருமளவில் இந்த எஃபிவி ட்ரோன்களை கையாள முடியல இதே இதோட ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படிங்கும் போது ஒரு பத்து கிலோமீட்டர் பாஞ்சு கிலோ மீட்டர் ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் ஆகும் போது இழப்புகள் இன்னும் அதிகமா இருக்கும் ஸோ அதுதான் இங்க சொல்ல வந்த இந்த ரேஞ்சுங்கிறது மிக முக்கியம் எஃபிவி ட்ரோன்களுக்கு சோ ரஷ்யா அதை பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அது ஒருவேளை செய்கிறாங்க அப்படின்னா மிகப்பெரிய இழப்புகள் உக்ரைனுக்கு ஏற்படும் ஏன்னா பதினஞ்சு கிலோமீட்டருக்கு சேஃபா இருந்துட்டு அந்த கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து ரஷ்ய வீரர்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க இது உக்ரைனுக்கு மிகப்பெரிய இழப்பா இருக்கும் அதுக்கு கவுண்டர் பண்ணும் விதத்துல உக்ரைன் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் அது கூடவே இப்போ உக்ரைன் வந்து ரஷ்யாவோட டெரிட்டரிஸ் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அதுவும் குறிப்பா ஏர்பில்ஸ் எல்லாம் குறி வச்சு அடிச்சுட்டு இருக்கா சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா சோ இப்ப அந்த வேலையில் ரஷ்யாவை இறங்கியிருக்கிறாங்க அதாவது முதல்ல தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஏர்பேஸ்லாம் அதுவும் குறிப்பா இப்போ உக்ரைனோட த வார்சாக் அப்படின்ற ஒரு பகுதியில் ஏர்பேஸ் இருக்கு நான் மேப்ல காட்டுறேன் அந்த ஏரேஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடந்திருக்கு ஸோ இப்போ சைட்ல இமேஜ் ஸ்லோட இருக்கும் சேட்டிலட் இமேஜஸ் இது கிளீனா ரெடி பண்ணியிருக்கிறாங்க எதுக்கு இது பல பலான்னு இருக்குது போடு ஒரு குண்ட அப்படிங்கிறது கூட ரஷ்ய தரப்பு தேவியிருக்கிறாங்க அதாவதுஷனுக்காக பயன்படுத்தி இருக்கலாம் பயன்படுத்துறதுக்காக ரெடி பண்ணி இருந்திருக்கலாம் அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால பல இருக்குது கண்ணு மின்னுது அதனால போட்டுரு அப்படிங்கிறது போல த ரஷ்ய தரப்பு வந்து குண்டுகளை போட்டு சேதாரமாக்கிட்டாங்க ரன்வேஸ் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது அது குறிப்பா எந்த பகுதின்னு சொல்லணும் இல்லையா பார்த்துடலாம் உக்ரைனோட மிக்கலை மிக்கலை ஒப்ளாஸ்ட்ல அப்படின்ற ஒரு பகுதி இது ஒரு மிகப்பெரிய சிட்டி தான் இங்க இருக்கக்கூடிய ஏர் பேஸ் தான் இந்த ஏர் பேஸ் வந்து சமீபத்தில் வந்து ரெடி பண்ணி இருந்திருப்பாங்க மேலே தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கான இமேஜஸ் தான் நீங்க பார்த்துருப்பீங்க இதனால அங்க இருக்கக்கூடிய ரன்வேலாம் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படிங்களை சொல்லப்பட்டு வருது உக்ரைன் தரப்புல இருந்து பெருசாக எது எதுவும் பேசல இந்த தாக்குதல் என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மே முப்பதாம் தேதி அதாவது நடந்த போதே சொல்ல மாட்டியாப்பா அப்படிங்கறத கேட்பீங்க ஆக்சுவலாக நம்மளுக்கு நடந்த போதே என்னென்ன

இந்த ஸ்டாரோமேஸ்கி ஏன்னா இந்த ஸ்டாரோமேஸ்கியில் அப்புறம் இந்த ஒரிஜன் தானே மிகப்பெரிய தாக்குதல் நடந்துட்டுருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு சிம்பல் நம்மளுக்கு தெரியும் அதாவது இந்த ஒரு ஃபைடே செட் இது ரஷ்யாவோட மோடி தரப்பில் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டது ஃபேப் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாங்க அந்த பகுதியில் ஒரிஜோனி பகுதியில் ஏன்னா அந்த பகுதியில் தினம் தினம் ரஷ்ய வீரர்கள் வந்து இருக்காங்க அந்த ஸ்டாரோமேஸ்கியில் வந்து இப்போ கிளியரிங் ஆப்ரேஷனில் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ கூடிய பெரியவில் ஏன்னா இந்த சிட்டி வந்து கொஞ்சம் பெரிய சிட்டி இல்லையா ஸோ ரெண்டு மூணு நாட்களுக்குள்ளே அந்த சிட்டி முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னு என் மோடி தரப்பில் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குல பட் ஆனால் அந்த பகுதிகள் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க நம்ம முன்னாடியே மேப்பீடில் கிளியராக பார்த்திருப்போம் எப்படி ரஷ்யவர்கள் வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அதே பேட்டர்னில் இப்போ ஒரே சோனிலே வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும் இல்லையா ஸோ அதனால தான் இந்த ஃபேப் ஸ்டேக் ஸோ இந்த ஃபேப் ஸ்டேக் பார்க்கும்போது அந்த வின்ற லெட்டர் இருக்குது இல்லையா ஸோ இப்போ லெட்டர்ஸ்லாம் புதுசு புதுசாக வர ஆரம்பிச்சிருக்கு நம்ம அந்த சைட் சொல்லியிருந்தோம் என்னன்னு சொல்லிட்டு வரும் அப்படின்றது போல கர்கியூ பகுதியில் இப்போ நேட்டோ நாடுகள் அங்கே வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏன்னா அங்கே இருக்கலாம் ஃப்ரீ லீக் தான் அப்படிங்கிற போல சொல்லப்பட்டு வருது இப்படி இருக்கும்போது என்னென்ன போட்டிருக்கிறது நேட்டோவா கூட இருக்கலாமோ அப்படின்றது போல கமெண்ட் செக்ஷன் ஒருத்தன் கேட்டீங்க இல்லையா இருக்குமோ அப்படிங்கறது போல தோணுது சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இருக்கு இல்லையா அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயம் வரைக்கும் ஒரு விஷயம் வந்து பிரதானமா ரஷ்ய தரப்புல இருந்து சொல்லப்படுது அது வந்து கான்செப்ட் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது அதனால உங்ககிட்ட சொல்றேன் மேட்ச் ஆகுதா என்ன அப்படிங்கிறது போல சொல்லுங்க அதாவது உக்ரைனியன் வீரர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க தான் இந்த இடத்துல முழுசும் கட்டுப்பாட்டில் எடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு ஆயுதம் கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தினம் தானே உக்ரைனோட வீரர்கள் அவங்களோட அண்ணனா இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம் எப் எதுவாக வேணா ரிலேஷன் இருக்கலாம் அவங்க கண்ணு முன்னாடி அவங்க இறக்க இறக்க அவங்ககிட்ட ஒரு ஆயுதம் இருக்குது அப்படின்னா அவங்கள கட்டுப்படுத்த முடியாது அவங்க எடுத்து அதை வந்து ரஷ்யா டெட்ரெட்டரியில் வீசியிருப்பாங்க எப்போவா இருந்தாலும் அதை தாக்குதல் பண்ணியிருப்பாங்க எங்க மேலே நீங்கள் தாக்குதல் பண்றீங்க நாங்கள் இறக்குறோம் அதனால நாங்கள் தாக்குதல் பண்ணுவோம் அப்படிங்கிறது போல எப்போவோ உக்ரைன் வந்து தன்னிச்சையா முடிவெடுக்கிறாங்க அவங்க கிட்ட அந்த சுதந்திரம் இருக்குன்னா அது எப்போவோ செஞ்சிருப்பாங்க ரஷ்யாவோட நிலைகள் மேலே தாக்குதல் பண்ணியிருப்பாங்க இத்தனை நாள் வரைக்கும் மேற்குலக நாடுகளோட ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாததும் குறிப்பாக கர்கிவ் பகுதியில முன்னேறி வராங்க இருபத்தெட்டு செட்டில்மெண்ட்டை பிடிச்சிருக்கிறாங்க சோ அப்படி முன்னேறி வந்து இருபத்தெட்டு செட்மெண்ட் இந்த மே மாசத்துல மட்டும் நான் வரேன் இப்படி பிடிச்சிருக்காங்க பல இடங்களில் இழப்புகள் உக்ரைனுக்கு இத்தனை மேற்குலக நாடுகள் பெர்மிஷன் கொடுத்துட்டு வீசுறாங்க அப்படின்னா கமாண்டர்ஸ் இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் மேற்குலக நாடுகளோட தான் இருக்கணும் அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்களுக்கு அந்த ஆர்டர் கிடைக்கல அதனால அவங்க தாக்கல அவங்களுக்கு இப்போ ஆர்டர் கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்க தாக்க ஆரம்பிப்பாங்க சோ இதுலேருந்தே நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுது ஆல்ரெடி நேட்டோட ட்ரூப்ஸ் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க பட் ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல அந்த அந்த நாடுகள் இதுக்கு மேலே சொல்ல ஆரம்பிச்சா தான் தெரியும் ஒரு வேலையா இந்த போர்லாம் சீக்கிரமாக முடிவுக்கு வந்து இது போல இழப்புகள் நடந்திருக்கு அப்படின்னா பிரான்ஸ் தரப்புல இட்டாலி தரப்புல ஜெர்மனி தரப்புலலாம் சொன்னாதான் தெரியும் இந்த பர்டிகுலர் பகுதியில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அது இப்போதைக்கு முடியறதுக்கு வாய்ப்பில்லை ஒரு மிகப்பெரிய போரா போகுது அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இதோட இந்த பதிவு முடிச்சுக்கலாம் இந்த பதிவு அப்படினு வச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் லைக் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க அது கூட மறக்காமல் இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கை அடுத்த பையனை உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டே சேஃப் பை பாய்